பயோஸ்கோப்பு? உன் பயோஸ்கோப்பை பார்க்கலாமா? என்னையா? டேய், என்ன பயோஸ்கோப் அங்க காட்ட சொல்றேன்? பயோஸ்கோப் எங்கிட்டு இருக்குது காட்டுற பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயோஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம், சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாவதுன்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறீங்க. டேய் ஜாலரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊரு கள்ளங்கபடம் இல்லாத ஊரு, அங்க வந்து பயோஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்திமதி சொல்ல வேணா, பயோஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராதாத்தி, ராதாத்தி, அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன், அவருக்கு என்ன வழுக்கியா வாய்க்காராட்ட ஒரு தலை, நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ, உன்னத்தான் சொல்றேன், உட்கார்ந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத. முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க. வசதிதான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்கு? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்யுது? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா, கலெக்ஷன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே பத்து பத்து பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயோஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். பத்து பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சிருக்க, நான் கூட்டு போறேன். ஆமா, இப்போ பெரியவர சொன்னா கேளியா, கெடுத்துடாதியா காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்கறியா? சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே. அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.5 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.5 ரூபாயா? யாருக்கே வேணும் 1.5 ரூபாய்? சரி, வேணானே கொடுத்துரு. இரு, டேய் நாஸ்தா சாப்பிட்டியா? இல்லையா, போய் சாப்பிடு. ஏதோ கடைசி வரைக்கும் லாபம். இவெல்லாம் ஒரு அப்பா, இவனுக்கு போய் பொண்ணா போறதுக்கு 1.5 ரூபாய் எங்க விட்டு போயிட்டானே. பாரு பாரு, நல்லா பாரு, பயோஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு, நல்லா பாரு, பயோஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. உண்ணா வீரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கு பயல பாரு. பாரு பாரு, நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாத ஐஸ் சாப்பிட எல்லாம் ஓடி ஓடி ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க, நம்ம டைம் வாங்கி சாப்பிடுங்க. என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் இருப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்த குடிமகனா, இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன் ஒரு நாள் புள்ள உட்காந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவருங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சரி நாயே, என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பா சினிமா கட்டாய், இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர் ஓட்டுங்க, இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்க தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. என் வருமானத்தையே கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி பயோஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும்? நீ வேணா வேற இடத்துக்கு போயா. ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியும்? ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தாதான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே, இந்த பயோஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், என்ன கேவலமா பேசாதரா, நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன், தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவ பயோஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். அது பேரு ஒட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது,
பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புரியுங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. ஏய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிச்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதா ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா? அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லிடுவே. அவங்கிட்ட நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரன மாதிரி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதுல்ல, ஐசி வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுதுல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றே? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அறுவாள், கத்தி, கடப்பாறை, கோடாரி, கை துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இதை வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவுட்டலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சு தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. நீ சொல்லுறியா? நான் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்கங்க. நான் ஒரு டூரிங் பேக்கேஜ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினியம் பாத்திர சாமான், இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்னை காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க, முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிளிமில விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினியம் பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரங்க, இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அலுமினியத்தை பேச்சம்பளத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருப்பக்கினிமே நீ வருவியாடா? வருவியா? வருவியா? வியாபாரம் நீ வியாபாரம் பண்ற? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கு போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவார்ட்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு தான் ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஹோட்டலில் போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த பத்து பைசா வந்து திருத்தணிக்கு போன முருகன் வேற புரிய குத்தி போடுவோம். அம்மா மாறே காணிக்க போடுறது கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா
கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மறையறமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டு வேலை, இதை கொண்டு போய் மறையில சேர்த்துறணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவணன் விட்டு எங்கட வந்த? உங்களை தேடிதானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சரவணன் யாராவது இருக்காங்க? கஸ்டமரே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம், நம்ம தொகுதி பேச்சாளர் சைதி தமிழரசி தாக்கப்பட்டார்கள். ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாடதாக அச்சுலிய ஒரு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர் பா, ரொம்ப நாளாச்சு போய் சாப்பிட்டு. என்ன ரெண்டு பிளேட் நல்லியலும்? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலும்பா, இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன், ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருமா? ₹250. என்ன நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? அரையும் குறையுமாக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பாடு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காமையாளர்? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையழைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையழைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதுதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும் சொன்னில, எப்படி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆகா. இந்த படை போதுமா? சொல்லி வேணுமா? இந்த படை போதுமா? தமிழாசி ஐயோ தமிழாசி புண்பாட்டு வாழ்க. அண்ணன் சீரா எனக்கு வேண்டாம். தலைவி வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரி இருப்பேன், உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்பேன். யோ நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? யோ எனக்காக தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கற. ஜில் ஜில்லர் நல்லா காத்து வரும், நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டானு ஊர் ஜனங்களை பேசுற கூட பாரு. அதுக்குதான் எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். சரி தண்ணி வா. அத்த ஒண்ணு கோச்சுக்காது. சீதா மாமா
என்ன ஆத்தா? ஒண்ணே இல்லடா, அவள சீதா உன்னதா கூடுறாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இங்க படுத்துக்க, அவ அங்கேயே படுத்துக்கிட்டு போட. சரி ஆத்தா, அவ ஏன் அங்க படுத்துக்கணும்? அதுவா மருமகளை காத்து நாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில் ஜில்லும் காத்துல படுத்துக்கிறான்னு ஊர் ஜனங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க. எனக்கு எதுக்கடா அந்த பொல்லா பிள்ள? நீ வந்து இவட படுத்துக்குவா. அதான் சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லன்னு இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது. அதுக்குதான் சுருணிப்பட்டி சுப்பையா அந்த வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருணிப்பட்டி சுப்பையா தான் சொல்ற? நான் என்னடா பண்றது, உங்க அப்பா சாகும் போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு, திருப்பி கூடாது கேட்டா பைத்தி மத்து கழிச்சுக்கிறான். அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற. என்னடா அது? காத்து. அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியடா. கதவு சாத்த மட்டும்தான் காத்து வரும். நீங்க மட்டும் ஜில்லன் பண்ணுங்க. எனக்கு என்ன? ஆமாடி, சொல்லி கொடுத்துட்டு. அப்படியா? எதா இருந்தாலும் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாத்தா. சரி, நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து உரமே காய்கறி எல்லாம் வாங்கி தரேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியா. அத்தா நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீதா, சீதாவா? அவ எதுக்கு? சீதா நீ வாமா. அவளை ஏத்த கூட்டு போற, அவளுக்கு காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. என்ன சார், நான் உன்ன சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. தாலி கட்டினதான் நல்ல நாள்ல கட்டல, சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்ட வேண்டாம். நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன், அவனுக்கு சொன்னா புரியாதுமா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டிட்டு இருக்கா? போயிடுவாடோ. தேசன சாமி, நான் போனா வரதுக்கு நேரமாகண்டா. வரட்டுமா? வரமா? போயிட்டு வாங்க. அதா சீக்கிரமா போய், லேட்டாவா? அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரி சொல்லிட்டு
பத்து மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணிட்டு பாக்கமே. போற போக்கு பார்த்தா அஞ்சு மாசத்துல கத்துற போல இருக்க. உங்களுக்கு விருப்பம் இல்லனா நான் வேலையை விட்டுடுறேன். இதுவரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாப்பிங் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்ன காது தையல் கத்து தரணும்? என்னென்ன பண்ணுங்க? அரை மணி நேரத்துக்கு பய தரக்கூடாது. ஒண்ணும் புரியாது. நீ படு, மீதிய நானே என்ன சொல்ற? புரியல. உங்களை அப்பான்னு கூப்பிட ஒருத்த வரப்போற. எங்க இருந்து? இங்க இருந்தா இந்த விஷயத்த ஆத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆத்தா, என்ன ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? வயிற்றுல இருக்கும் போதே என் புள்ளைய தூங்க வச்சு சோம்பேறியாக்க பாக்கறியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அல்ல தண்ணி குடிச்சிட்டீங்க?